Hello friends, நம்ம இன்னைக்கு டேஸ்டியான பிரெட் அல்வா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் பிரெட் அல்வா செய்யறதுக்காக 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதோட கார்னர் எல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதோட 20 கிராம் அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துட்டு அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பிரெட்டோட கார்னர்லாம் கட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அல்வாவோட கலரு ரொம்ப டார்க்காக இருக்கும். அதுக்காக நான் கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற முடியும். இதை எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் பொறிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அல்வா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், நிறையா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நெய் ஹீட் ஆனதும் இது கூட முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் நான் எடுத்து வச்ச 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதில் 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரைனா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா தண்ணியோட கரையிற முடியும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் பொறிச்சு வச்ச பிரெட் ஸ்லைசஸை இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகிலேயே இந்த பிரெட்டெல்லாம் நல்லா வேகணும். அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நல்லாவே வெந்துருச்சு. இது ஏதோ கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க கரண்டியை வச்சுட்டு. இப்போது இதில் வந்து எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்தா முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது கூட ஏலக்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தோன்னா கெட்டு போயிடுங்கிறதுனால நான் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.